திரைக்கு பின்னால். ராஜகோபாலுங்கிறது ஒரு பிராமணர், எல்லாரும் சமமாக நினைக்கக்கூடியவர். தீண்டாமையெல்லாம் அவற்ற கிடையாது, அது ஒளியின் முடி சத்தம் மட்டும் சொல்வார். எல்லாத்தையும் சமமாக நினைக்கக்கூடிய நல்ல நண்பர். அவர் மல்லியத்தில் சிறுகதையெல்லாம் எழுதிக்கிட்டு கொடுத்துட்டு அந்த டேஸ்ட்டில் சினிமாவை போகணுங்கிற மூடுலேயே இருக்கிறார். அந்த மல்லியத்தில் அக்ரஹாரம் இருக்குது, பிராமணர் அக்ரஹாரம், அது ஒரு 10 வீடு இருக்கும். அங்கெல்லாம் நான் போயிருக்கேன், அதனால தான் அனுபவப்பட்டு பேசுகிறதெல்லாம். அவர் என்ன பண்ணார், இவர்கிட்ட அவங்க தம்பி வந்தால் சொல்லுங்கள், யாருக்கிட்ட அந்த சாமியார் ஆகிட்டாரே வைத்தியர், அவங்க தம்பி என்ன யார், கோபால கிருஷ்ணன் எங்கே இருக்காரு, நாடகம் இல்லை, அவர்கிட்ட சிலதெல்லாம் கொஞ்சம் நான் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கணும் நாடகமணி பற்றி அப்படிங்கும் போது, நாடகமணி உடஞ்சி அவங்க ரெண்டு பேரும் இங்கேயே வந்துட்டாங்க, இந்த ஊருக்கு மல்லியத்துக்கு வந்தாச்சு. உடனே அவர் ராஜகோபாலுக்கு ரெட்டை சந்தோஷம், அடே இவரைத்தான் தெரிஞ்சுக்கிட்டே உன்னத்தாப்பா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நாடகமில்ல நிறைய நீ நடிக்கிறியாமல அப்படின்னு, அவன் நடிக்கிறேன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு கதை எழுதுறேன்ட்டார். என்ன கதை சொல்லுன்ட்டார். இப்போ கதை சொல்கிறார், எங்கே இருக்க வந்து அண்ணன் கூட வைத்தியசாலையிலே இருக்கார் கே எஸ் கோபாலஜி. அந்த வைத்தியசாலை ஏற்படி பண்ணி கொடுத்ததெல்லாம் யாருன்னா ராஜகோபால் தான். அவர் தொந்தர் நல்லா இருக்காங்க. அவன் ஏகப்பட்ட நீங்கள் மல்லியம் போய் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பூஞ்சோலையாக எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்களும் வயலும், அடே அப்பா தஞ்சை மாவட்டம் இல்லாதனா கேட்கணுமா இயற்கை அழகுக்கு, அப்படி ஒரு ஊரில் ஊர் தான் சேர்ந்தது தான் மல்லியம்ங்கிறது. பக்கத்திலே ட்ரெயின் போகும், அங்கேருந்து கொஞ்சம் நடந்தே போயிடலாம் மாயூரத்துக்கு. எங்கே பார்த்தாலும் இயற்கை செழித்த ஒரு பூமி அது மல்லியம்ங்கிறது. அந்த இடத்துல இவர் போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு அண்ணனோட போய் சேர்ந்து செட் ஆகிருக்கும்போது, இப்போ ராஜகோபாலும் கே எஸ் கோபாலன் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. இவர் நாடகம் மல்லி என்னென்ன இருக்கிறது நான் பாடி கட்டுவார், யார்கிட்ட ராஜகோபால்கிட்ட பாட்டு பிரமாதமாக போடுவார். யார் கே நந்தன் சொல்லி சகலகலா வல்லவேன், அங்கே எல்லா நடிப்பும் நடிச்சுட்டு கரைச்சி குடித்தது மாதிரி குடிச்சிட்டு வந்தவர். எதை சொன்னாலும் டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். புராணத்தை தொட்டாலும் சரி, சோசியலை தொட்டாலும் சரி, ராகங்களை சொன்னாலும் சரி, பாட்டு பிரமாதமாக பாடுவார், நல்லா பாடுவார். அதை இவர்கிட்ட கடை இவர் மிரண்டுட்டார். யார், நம்ம ராஜகோபால். அவங்க அக்ரஹாரத்துக்குள்ள ஒரு பகுதியில் தான் வந்து இவருக்கு வைத்தியசாலை போட்டிருக்காரு. இப்போ அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு டெவலப் ஆகி போச்சு. எப்படியாவது சினிமா மட்ராஸில் போய் ஏதாவது ஒரு கதை எழுதுறங்கிற நோக்கம் ராஜகோபாலுக்கு இருக்குது. அவருக்கு அந்த கலைஞர், அவருக்கு வயல் இருக்குது, வயலில் அறுவடை. வீட்டு தஞ்சாவூர்காரங்க ஒரு குடுப்பினை உள்ள தெரியுமா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் காவேரி வறண்டதுனால தண்ணி பிரச்சனைலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முன்னெல்லாம் அப்படின்னு கேட்டால் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க பெரிய பெரிய மிராசுக, தஞ்சை மாவட்டம் பூரா பெரிய பெரிய மிராசுக. இப்போ சாதாரண கூலி வேலைக்கார வீட்டில் கூட 100 மூட்டை நெல் இருக்கும். போவாங்க, நான் அறுவடை முடிஞ்சோடனே வீடு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு சுகமாக சுகவாசிகளாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவங்கள தஞ்சாவூர்காரங்க பெரிய இந்த கிணறுலாம் வெட்டி தண்ணி இருக்க மாட்டாங்க, தண்ணி தானாக போயிது போது, தண்ணி பாய்ச்சதை காலில் அப்படி தட்டி விட்டுவா அடுத்த இதுக்கு போயிடும் பாய்ச்சிக்கு. அப்படி சுகவாசிக காலையில் இருந்துச்சா பாட்டு தான் படிப்பு தான். கலைஞர்கள் வளர்ந்த இடம் தஞ்சாவூர், அப்படி ஜாலியான ஒரு நல்ல சொர்க்க பூமி அது. எங்கே அங்கே தான் டான்ஸர்கள் நிறையா இருந்தது, பாடுறவங்க நிறையா இருந்தது, இசைவாளர்கள் நிறையா இருந்த இடம். கோயில்களில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி செழிப்பான பூமி அது, அந்த பூமி தான் ஒரு பகுதி தான் மல்லியம். ஜாலியாக அங்கே போய் இருக்கும்போது இவருக்கு அந்த ராஜகோபாலுக்கு அந்த பஞ்சம் இல்லை. அதுக்கு சொல்லேன், நீ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நிலம் இருக்குது, விளைஞ்சு வீட்டில் கொண்டா தள்ளிக்கிட்டு இருப்பானுங்க மூட மூடையா நெல்லை விற்று ஜாலியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இதெல்லாம் சொல்லேன், வேறு எந்த வேலைக்கு அவர் போட முடியும் அவசியம் இல்லை. அவ்வளோ நிலம் இருந்துச்சு, தென்னந்த ஒப்பு இருந்துச்சு அவருக்கு. அவருக்கு ஒரு ஆசை என்னது, எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், அவருக்கு ஒரு சினிமாவில் எப்படியாவது கதை எழுதணும். சரி, நீ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாள். இப்படி நேரத்தில் இப்படி மல்லிகத்திலே நம்ம வாழ்க்கையை போயிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுதுங்கிற ஒரு கேள்விக்குறி கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு வந்துடுச்சு. அப்போ மெட்ராஸ் போயிடுவோம், மெட்ராஸ் போய் அங்கே ஒரு முயற்சி எழுவோம். அவருக்கு பாட்டும் எழுத தெரியும், யாருக்கு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கதையும் எழுத தெரியும், நல்லா பாடுவார், ஏதாவது ஒரு வகையில் வரலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து புறப்பட்டாருங்க. யார், கே எஸ் கோபாலன். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் புறப்பட்டார், யார்கிட்ட மல்லிகத்தில், நான் மெட்ராஸில் போய் இந்த சொல்லிட்டு வர்றவங்க ரெண்டு பேர் என்ன தெரியுமா, பாரதி ராஜா மெட்ராஸுக்கு வரும்போது இளையராஜாட்டையும் கங்கை மெட்டையே நான் மெட்ராஸில் போய் ஏதாவது ஒரு சான்ஸ் பிடிக்கிறேன்டா, அதுக்கப்புறம் நீங்கள்லாம் புறப்பட்டு வாங்கடான்னு வந்தது. இதெல்லாம் உண்மை. இது கங்கை முரண்டே மேடையில் பேசினார், இன்றைக்கி வந்து பாரதி ராஜா இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை,
நான் முதல்ல போய் மெட்ராஸில் ஒரு இடத்த பிடிச்சிக்கிறேன்டா, அப்புறம் நீங்களாம் வாங்கடான்னு சொன்னார். அதே மாதிரி அவர் மெட்ராஸில் ஒரு ரூமு கூமு பிடிச்ச பிறகு அவர் இருந்ததுனால நாங்கள் மெட்ராஸுக்கு வந்தோம்னு கங்கை அப்புறம் மேலே இருப்பதுனால அதுதான் உண்மையும் கூடாது, ஒரு தப்பு இல்லை. அதே மாதிரி கேஎஸ் கோபாலன், நான் மெட்ராஸுக்கு போகிறேன், போய் ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி கிடச்சி பாட்டு கட்டி எழுதின பிறகு அப்புறம் நீ வா ராஜகோபால்னு சொல்லிட்டு வந்துட்டார், சொல்லிட்டு புறப்பட்டார். இதுக்கடையில் சில நேரங்களில் என்ன செஞ்சார்னா, அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்னென்னா, அண்ணன் வந்து வைத்தியம் பார்க்குறாரு, பெரும்பாலும் அந்த ஏரியாக்களில் நோய்கள் கம்மி, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற நோய்கள் நிறையா இருந்தது தானுங்க வைத்தியருக்கு காசு, அது ஆரோக்கியமான ஏரியா, அவருக்கு காசு பொருளும் இல்லை, எப்பொருளும் இல்லை. தம்பி ரெண்டு பேரும் கூட இருக்கானு, யார் கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கூட வைத்தியர் கூட. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, கோபால் இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு ஒன்று சொன்னாதே அவங்களுக்கெல்லாம் புரியும். அங்கே மல்லிகைத்திலேருந்து வாழை இலை கட்டுகளை ஒரு மூணு கட்டு கட்டி, அங்கே வாழை இலை தான் எங்கே பார்த்தாலும், நெல் வாழை இலை கரும்பு தென்னை இதுதானே இது விளையுது. அங்கே நாலஞ்சு கட்டை எடுத்துக்கிட்டு ஒரு வண்டியில் போட்டு போய் மயூரத்துலேருந்து ட்ரெயினில் கொண்டு வந்து சென்னையில் விற்றுட்டு திரும்பி வந்து அண்ணையிட காசு கொடுத்து வாழ்ந்தார். அது ஒரு பீரியட் நடந்தது. அப்போ டிடிஆர் ஒரு வாட்டி பிடிச்சிக்கிட்டார், மூணு கட்டு போட்டே இதுக்கெல்லாம் லக்கேஜுக்கு சார்ஜ் பண்ண தெரியுமா, ஏதோ போனால் போட்டோன்னு போன வாட்டி வந்த ஒரு கட்டு தானேன்னு விட்டுட்டேன், இப்போ ரெண்டு மூணு கட்டு கொண்டாந்து போடுறேன், இதுக்கெல்லாம் இந்த சார்ஜ் இருக்குப்பா, லக்கேஜ் சார்ஜ் இருக்குப்பான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் குத்தாடி விட்டுருக்கேன். இதை போய் மெட்ராஸில் விற்றுட்டு வந்தேன், நாங்கள் சோறையை காய்ச்சினுங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்படியெல்லாம் ஒரு பொழப்பு வேணுமானு தான் வெறுத்து மெட்ராஸ் வந்தார். அதுக்காக சொல்ல வந்துட்டார் அந்த ராஜகோபால்ட்டு சொல்லிட்டு வந்து மெட்ராஸில் என்ன பண்ணார், அப்போ ஸ்ரீதர் உடம்புல நாராயணக்கவி இவங்கெல்லாம் முன்னணியிலே இருக்காங்க. ஸ்ரீதர்கிட்ட போய் என்னஞ்சார், அசிஸ்டண்டாக சேர்த்துக்கல, அங்கே போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷூட்டிங் நடக்கும்ல, அப்போ யார் ஒரு பாட்டு எழுதிட்டார் ஸ்ரீதருக்கு, யார் கோபாலகிருஷ்ணன். அப்படி பாட்டு எழுதுகிற வாய்ப்பு எப்படிச்சுன்னா, முதல்ல உடுமலை நாராயணக்கவின்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியலன்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த காலத்தில் பிரபலமானவர் எந்த எடுத்தாலும் பாட்டை எழுதி முடிக்கக்கூடியவர் அந்த காலத்தில், அதாவது என்எஸ் கிருஷ்ணன், அண்ணா, கலைஞர் அவங்கெல்லாம் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது பராசக்தியில் ரெண்டு மூணு பாட்டை அவர் பாடுத்தேன், எது நம்ம உடுமலை நாராயண கவி பாட்டு தான். அப்படி பெரிய கவிஞர் முறையாக கற்றுக்கிட்ட ஒரு உடுமலையில் உடுமலைக்காரர் அவர், அவருடைய கொடி பறக்குது சினிமா உலகத்தை. அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கிட்டார் யார், கேஎஸ் கோபாலன். சேர்த்துக்கிட்டு ஐயா எனக்கும் கொஞ்சம் பாட்டு, நான் நாடகம் பண்ணிக்காரன், ஒரு பாட்டு எழுத தெரியும் அப்படின்னு, எங்கே பாடி காட்டு அப்படின்னு இருக்கார். பாடணுன்னே அடே பழைய பேஷ் பேஷ், நீ என் கூட அசிஸ்டண்டாருன்ட்டார். உடுமலை நாராயணக்கு கூட அசிஸ்டண்டாக இருந்து அவர் எங்கெல்லாம் போகிறாரு அங்கே கூட போவார், யார் கேஎஸ் கோபாலன். அவர் பெரும்பாலும் கிருஷ்ணா பிச்சர் அடிக்கடி தொடர்ந்து, கிருஷ்ணா பிச்சர்ங்கிறது மனதில் வச்சுங்க மறந்துடாதீங்க, மதுரை வீரன் எடுத்த ஒரு கிருஷ்ணா பிச்சர், அந்த கம்பெனி ஒவ்வொன்றும் ஓடிக்கிட்டுருக்கு மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே. அந்த கம்பெனிக்கு நாராயண கவி போகும்போதெல்லாம் இவரும் கூட கூட போவார் அந்த கம்பெனிக்கு. இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. திரைக்கு பின்னால்.